Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா sarees எப்படி வந்து கலையாம fold பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் மூணு டைப் ஆஃப் sarees வந்து நான் எடுத்துர்க்கேன். One is cotton sari, one is synthetic, one is pattu sari. How to fold it? We will see. First, we will cut the sari. இப்படி டபுளா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து சுவா வந்து ஃபோல்ட் பண்ணிக்குவோம். சோ இப்படி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி வைப்போம். இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நம்ம ஆர்கனைஸ் பண்றப்போ அடியில இருக்க saree எடுக்கும்போது கண்டிப்பா வந்து கீழே விழுந்துரும். சோ இந்த மாதிரி கலையாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 4 ஆ எப்பயும் போல நீங்க வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டா வந்து சுருக்க எங்க இல்லாம நல்லா நீட்டா எடுத்து விட்டுக்கோங்க. சோ இதையே வந்து நம்ம டபுளா வந்து ஃபோல்ட் பண்ண போறோம். அதாவது அந்த கார்னர் சைடு இந்த சைடுல இருக்க கார்னர் சைடு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலா வந்து வெச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிச்சு வைக்கும்போது எங்கயாவது சுருக்கு இருந்துச்சு அப்படினா நல்லா நீட்டா அந்த மடிப்பு எல்லாமே நீட்டா எடுத்து விட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதையே வந்து டபுளா வந்து ஃபோல்ட் பண்ண போறோம். So, இந்த மாதிரி நல்லா நீட்டா டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு இதைய சென்டர் சைடு கரெக்ட்டா வந்து வெச்சிட்டு இத இன்னொரு டைம் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். Again அந்த ஜரிகை எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஓபன் சைடுல இருக்க பக்கம்தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணனும். ஆப்போசிட் சைடுல இருக்கறத இதுக்குள்ள வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். ஒரு 2 ஆர் 3 பார்ட் எடுத்துக்கிட்டு அதுல வந்து டக் பண்ணிக்கலாம். So, நம்ம 3 part எடுக்கிறதுனால நல்லா வந்து கிரிப்பா இருக்கும். சோ இப்படி கீழ போட்டாலுமே வந்து கலையாது. சோ இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா இருக்கு அப்படிங்கறது. சோ இந்த மாதிரி நம்ம 1/1 sarees fold பண்ணி வைக்கும்போது கீழே விழுந்தாலும் கண்டிப்பா வந்து கலையாது. மடிப்பு கலையாம அப்படியே இருக்கும். இது 3 month ஆனாலுமே வந்து கலையாம அப்படியே இருக்கும். நம்ம எப்ப வந்து saree எடுக்கறோமோ அப்பதான் வந்து கலையும். சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா synthetic saree எப்படி வந்து fold பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நார்மலா synthetic saree-ஆ இருந்தாலும் சரி silk sana saree-ஆ இருந்தாலும் சரி நம்ம fold பண்ணி என்னதான் நீட்டா மடிச்சு வெச்சாலுமே எப்படி நாள் கலஞ்சி போயிடும். சோ இது எப்படி வந்து கலையாம 2 or 3 months வரைக்கும் கலையாம ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதையே வந்து நார்மலா 4 ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க saree. நம்ம காட்டன் saree-க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதையே நம்ம டபுளா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மடிப்பு எங்கே உள்ள போகாம நீட்டா வந்து மடிச்சுக்கோங்க. சோ இதையே நான் டபுளா மடிச்சுக்கிறேன்.
சேம் அஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். சிந்தட்டிக்கை பேஸ் பண்ண வரைக்கும் 2 or 3 பார்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக கலைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 4-5 பார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து டக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் கலையாமல். மோஸ்ட்லி நமக்கு இந்த சிந்தட்டிக் சாரீ, சில்க் சாரீ இந்த மாதிரியான சாரீஸ் தான் வந்து ஜாஸ்தி வந்து கலைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரியான சாரீஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் கலையாமலும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டு சாரீ எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேம் அஸ் காட்டன் சாரியும் பட்டு சாரியும் ரொம்ப நீட்டாகவே இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது 2 or 3 மந்த்ஸ் ஆனாலுமே கலையாமல் அதே மாதிரியே இருக்கும். பட்டு சாரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட எடுக்கிறது இல்லை, எப்போவாவது ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எப்போ எடுத்து வேர் பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். எந்த டைப் ஆஃப் சாரீஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது லைஃப் லாங் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜரிகை எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து 2 or 3 பார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து டக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா சாரீஸுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.